என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம உடல்நிலை கிட்டத்தட்ட க்யூர் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து சரியாக போச்சு. உட்புண்ணுன்னு சொல்லுவாங்களா, அது மணிக்கு உள்ளே மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி தொட்டோம்னா வலிக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி வந்து பெருசாக இப்போதைக்கு எந்த ஒரு இதுவும் டிஸ்டர்பும் பண்ணலாது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து தெரிந்தது. என்டர்டெயின்மெண்ட்டு ப்ராங்க் ஷோ மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. நம்ம கூட கேட்டிருந்தோம், கம்யூனிட்டி டேப்பில் கேட்டிருந்தோம். ஒரு 100 பேருக்கு மேலே வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க, அதில் 60% மேலே, ஒரு 66% நினைக்கிறேன், பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. 34% வந்து வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்றது, அடுத்து வேறு சில ஐடியாஸும் இருக்குது. அதில் முக்கியமாக இன்னொரு ஐடியாஸ் என்ன அப்படின்னாக்கா, இன்டர்வியூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. எப்படின்னா இன்டர்வியூனால் நம்ம வந்து நம்ம எளிமையான மக்களாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதாவது ஒரு வாய்க்கால் தள்ளுறவங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு விவசாயி, அதுக்கப்புறமா ஒரு மெக்கானிக்கு, ஒரு ஸ்டுடியோ ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க் பண்ணுறவங்களுக்குள்ளேயும் பல விஷயங்கள் வந்து இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரிக்கு எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்துகிற மாதிரி, அவங்களுடைய வழிகள் என்ன, அவங்களுடைய சந்தோஷம் என்ன, அவங்களுடைய நெருக்கடியான சூழல்கள் என்ன, அவங்களுடைய அந்த போராட்டம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே பதிவு பண்ணுற மாதிரி சில இன்டர்வியூஸ் எடுத்து நம்ம வந்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. ஸோ இந்த ஒரு ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கம்யூனிட்டி டேப்லேயுமே நம்ம போஸ்ட் பண்ணுறேன், அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணுங்கள். என்ன மாதிரி இதுக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்கோ நம்ம வந்து அதுபடி வந்து ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து இன்னொரு கொஞ்ச நாளில், ஒரு சில நாட்களில் நம்மளுடைய ஜேர்னியை வந்து மறுபடியும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஆரம்பிக்கும், அதாவது முழு வீச்சில் வந்து இறங்க போகிறோம். ஸோ நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட் வந்து தொடர்ந்து இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நம்ம என்ன பண்ணாலும், ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து முழுசாக ஆதரவு கொடுக்கக்கூடிய ரசிகர்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே, ஒரு 250 பேர்கிட்ட வந்து இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. மற்றபடி இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அப்படின்றனால எல்லாமே வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. அதே நேரத்தில் சில பேர் வந்து அப்டேட் கொடுங்க ப்ரோ அப்படின்றத வந்து கேட்குறீங்க. ஸோ நிச்சயமாக அப்டேட் வீடியோ வந்து பண்ணுற மாதிரி வந்து ஐடியாஸ் வந்து இல்லை, அது ஆல்ரெடி நான் நிறைய தடவை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் வந்து அது மாதிரி பண்ணக்கூடிய சூழல் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோவில் சந்திப்போம். ஒரு நல்ல ட்ராவலில் வந்து நம்ம பயணப்படலாம், எல்லோரும் சேர்ந்து வந்து கண்டிப்பான முறையில் சில விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்குது. இன்னும் கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறமா இன்னும் பல நல்ல விஷயங்களுமே வந்து பண்ண வேண்டியிருக்குது. ஸோ சமூகத்துக்கு ஏதாவது நம்ம வந்து பண்ணியே ஆகணும். ஸோ ஏன்னா அப்புறம் தான் பிறந்த பிறப்புக்கே ஒரு அர்த்தம். ஸோ எல்லாருமே வந்து வரிசையாக ஒன்றா பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஒரு ஐடியா எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சமையான வீடியோவில் சந்திப்போம். நான் பொங்கல் முத்துவன் ஆர்எம் முத்து.